Warm greetings to all my students. Today I am going to teach you homophones and homonyms, standard 9 in your English textbook, page number 7. All the students are requested to take your English book. Kindly take a pencil too. Today we are going to see what is homophone and what is homonyms. What is the difference between homophones and homonyms? Homophones na enna, homonyms na enna appdin paaka porom. Indha oru class fulla idha paakrome avlo perusa adhu romba mukkiyama appdin neenga nenachingana, yeah, definitely ungalku government exam la 10th 11th 12th adhellam varum. அது மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க என்ன எக்ஸாம் எழுத போனாலும் அங்க கட்டாயமா ஹோமோபோன் அல்லது ஹோமோனிம்ஸ் இல்லாத ஒரு கேள்வி இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்ல இது கட்டாயமா வரும். சோ இப்பவே நீங்க படிச்சுட்டு இதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல இந்த எக்ஸாம தாண்டி வர முடியும். இது ஈஸியா தானே இருக்கும், ஒரு மார்க்குக்கு அல்லது ரெண்டு மார்க்குக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு இதுலயுமே இப்படி ஒவ்வொரு மார்க்கா விட்டு போயிடும். அதனாலதான் உங்களுக்கு இது இன்னைக்கு இவ்வளவு முக்கியமா இதை நம்ம நடத்த போறோம். நம்ம நல்ல எளிய பட விளக்கங்கள் மூலமா நடத்துறதுனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ஹவ் யூ டேக்கன் யுவர் புக் வித் யூ? உங்க கையில புக்ஸ் எல்லாம் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். Am I audible? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? If it is audible, kindly type. Am I audible? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? Students? Yeah. Okay, Asif. Thank you, Pandikumar. Thank you. Okay. We will start the class. So, here, homophones versus homonyms. இந்த ரெண்டையும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் மத்ததா அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது ஹோமோபோன்ஸ். இப்போ ஹோமோனிம்ஸ் பாக்குறோம். ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் வித் டிஃபரெண்ட் மீனிங். சோ இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, நமக்கு ஹோமோபோன்ஸ் அப்படின்றது ஹோமோனிம்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஹோமோனிம்ஸ் அப்படிங்கறது வேர்ட்ஸ், சிமிலர் சவுண்ட், சிமிலர் ஸ்பெல்லிங் பட் டிஃபரெண்ட் மீனிங். நீங்க தான் இதை எழுதிக்கணும். ஹோமோனிம்ஸ் நத்திங் பட் ஹோமோனிம்ஸ்னா என்னது, சிமிலர் சவுண்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிமிலர் சவுண்ட்? ஒரே மாதிரியான சத்தம் கொடுக்கும், ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் இருக்கும். அந்த ஒரு வேர்டு வந்து ஹோமோனிம்ஸ் வேர்டு எப்படி இருக்கும்னா சேம் சவுண்டு சேம் ஸ்பெல்லிங் ஆனா டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம அத பார்க்கலாம். டிட் யூ நோடம் எழுதிட்டீங்களாமா? அப்படி இல்லைன்னா உங்க புக்ல வந்து நான் அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்ட்ஸை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சோ ஹோமோனிம்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சிம்பிள் இட்ஸ் அ வேர்டு இட் ஹாஸ் சிமிலர் சவுண்ட் தட் மீன்ஸ் சேம் சவுண்ட் அண்ட் சேம் ஸ்பெல்லிங் பட் வித் டிஃபரெண்ட் மீனிங். ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும், ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனா டிஃபரெண்ட் மீனிங் இருக்கும். சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் யூ ரெடி டு கோ அனதர் ஸ்டெப், அனதர் ஸ்லைட் போலான்னு நினைக்கிறேன். யா, ஓகே ஓகே. தரணி 9F, ஓகே தரணி, ஐ ஹோப் சோ. சோ வாட் இஸ் திஸ், கேன் யூ டெல் மீ? ஓகே தக்ஷின், வாட் இஸ் திஸ்? சோ This is the first thing we are going to do. Cricket. So cricket, it's a game and another meaning insect. Insect mean poochi. இன்னொரு பாருங்க, அப்ப பாருங்க கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதோட ப்ரனன்சியேஷன் என்ன தெரியுமா? இதாம இதுக்கு ப்ரனன்சியேஷன். கிரிக்கெட் பொனிட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் போய் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு இப்படி ஒரு பொனிட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்.
இதுக்கு பேரு தான் கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ப்ரனன்சியேஷன் ரெண்டுக்குமே சேம் தான். ஆனா ஒரு கிரிக்கெட் வந்து எதை குறிக்குது, ஒரு கேமை குறிக்குது, அனதர் கிரிக்கெட் வந்து ஒரு இன்செக்டை குறிக்குது. இதுதான் ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு டர்ன் ஆன் யுவர் வீடியோ. வீடியோ மட்டும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ டர்ன் ஆன் பண்ணாதீங்க. தட் மீன்ஸ் மைக்ரோஃபோனை டர்ன் ஆன் பண்ணாதீங்க. ஐ ரெக்வஸ்ட் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு டர்ன் ஆன் யுவர் வீடியோ. உங்களுடைய வீடியோவை டர்ன் ஆன் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, திஸ் இஸ் கிரிக்கெட். பாருங்க, சேம் ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ஸ்னா என்னமா பார்த்தோம், சிமிலர் சவுண்ட், சிமிலர் ஸ்பெல்லிங். பாருங்க, இந்த கிரிக்கெட்டுக்கும் இதுதான் ஸ்பெல்லிங், இந்த பூச்சி கிரிக்கெட்டுக்கும் இதுதான் ஸ்பெல்லிங். அப்ப பாருங்க, ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கா? ரெண்டையுமே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? கிரிக்கெட் கிரிக்கெட்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுவோம், கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்ப சேம் ஸ்பெல்லிங் சேம் சவுண்ட், ஆனா மீனிங் மட்டும் எப்படி இருக்கு வேற. இந்த இங்க ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்தா நீ என்ன சொல்லுவ, கேம்னு சொல்லுவ. செகண்ட் பிக்சரை பார்த்தோன்னே பூச்சின்னு சொல்லுவ. ஸோ இப்ப மீனிங் மாறுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Did you write? Shall I move to the next slide? It's okay. Yes. Thank you, Dharani. This is bank. This is bank. So, how to pronounce bank? Do you know the pronunciation of bank? Here the pronunciation for bank. This is the pronunciation for bank. So what is the meaning of bank? This is a institution. An institution where one can save and borrow money. நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? Save or borrow money. இந்த பேங்க்ல இதை பண்ணுவோம். இது நம்ம ரிவர் பேங்க். ரிவருக்கு பின்ன ரெண்டு சைடும் இருக்கும்ல கரை, இது ரிவர் பேங்க். சோ வேர்ட் இஸ் சேம், ப்ரனன்சியேஷன் இஸ் ஆல்சோ சேம். But word is same, pronunciation also same, but meaning is different, entirely different meaning. That is homonyms. உன்னுடைய புக்ல இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, பேங்க் இருக்கு. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். வில், ஹியர் ஒன் வேர்ட் வில், வில் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன், the first one will, that is நம்ம என்ன சொல்லுவோம்னா desire. விருப்பம், இந்த வில்லுக்கு என்ன அர்த்தம்? விருப்பம், ஆசை, உயில், இப்படி நிறைய மீனிங் இருக்கு. இந்த வில் என்னன்னா உனக்கே தெரியும், இட்ஸ் அ மோடல் வேர்ப், இட்ஸ் அ மோடல் வேர்ப். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஃபியூச்சர் டென்ஸ், யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஃபியூச்சர் டென்ஸ். இந்த வில் அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றதுக்கு. பாருங்க, ரெண்டு வில்லுக்குமே சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரனன்சியேஷன். ரெண்டையுமே எப்படிதான் ப்ரனன்ஸ் பண்ணுவோம்? வில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரனன்ஸ் பண்ணுவோம். ப்ரனன்சியேஷன் இஸ் சேம், ஸ்பெல்லிங் இஸ் ஆல்சோ சேம். சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரனன்சியேஷன் பட் டிஃபரெண்ட் மீனிங். இங்க மோடல் வெர்பா இருக்கு, அங்க வந்து எப்படி இருக்கு, ஒயில் அப்படின்னு வருது. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நெக்ஸ்ட் பாக், BARK, பாக். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் பாக்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரப்பட்டை இருக்கு இல்லையா, மரப்பட்டை, அதுவும் பார்க் தான். அதே இங்க பாருங்க, டாக் வந்து என்ன பண்ணுது, குறைக்கும் ஒலி, அதுக்கும் என்னதான் அர்த்தம், பார்க்னு தான் அர்த்தம். ஓகே, யூ ஹாவ் டு ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் ஒன், ஷார்ட் அண்ட் லவ் சாங் பை அ டாக், ஷார்ட் அண்ட் லவுட் சவுண்ட் பை அ டாக். இது சவுண்ட் ஆஃப் டாக்.
இந்த பார்க்கு என்னப்பா சவுண்ட் ஆஃப் டாக் இங்க அவுட்டர் கவர் ஆஃப் ட்ரீ கவர் ஆஃப் ட்ரீ ட்ரீக்கு வெளியில இருக்கும்ல ஒரு கவர் மாதிரி பிரவுனிஸ்ட் அது அவுட்டர் கவர் ஆஃப் ட்ரீ சோ bark is a single word but it has a same pronunciation how to pronounce bog bog this is the pronunciation for bog but it has a same pronunciation same word same spelling but a different meaning one sound of a dog another one cover of tree okay shall we move to the next slide okay I hope you will understand it. What is that? This one watch. He is also watches. He watches. It's okay. The same word. Watch, watch. Here it is a piece of timepiece. Here it is timepiece. Yeah, Pandi Kumar saying right answer. This is timepiece, but it is an act of watching. Act of watching. ஒரு தர நாம அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்றது. ஒரு டிவியை வாட்ச் பண்ணுவோம், ஒரு மனுஷனை வாட்ச் பண்ணுவோம், ஒரு ஏரியாவை வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்றவங்க வாட்ச்மேன். டிவியவும் நம்ம வாட்ச் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லிசன் பண்ணுவோம். வை இட் நோன் அஸ் வாட்ச்? பிகாஸ் கார்டிங் அண்ட் அப்சர்விங் சம் ஒன் ஆர் சம்திங். தட் இஸ் த ரீசன் இட் நோன்ஸ் அஸ் வாட்ச். ஸோ வாட்சுக்கு ரெண்டு வாட்சுக்குமே ஸ்பெல்லிங் வந்து என்னதான், ஒன்றுதான். மீனிங்கும் வந்து மட்டும்தான் என்ன ஆகும், மாறும். வேர்டு பாருங்க, சேம் வேர்டு, சேம் ப்ரனன்சியேஷன், சேம் ஸ்பெல்லிங், பட் மீனிங் மட்டும் மாறுனா அதுக்கு பேர் என்னம்மா? ஹோமோனிம்ஸ். ஸோ இப்போ ஹோமோனிம்ஸ் அப்படின்றது என்னம்மா? ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க, ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்றது பேட் அப்படின்னு எழுதியிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ பேட், இட் இஸ் ஆல்சோ பேட், போத் ஆர் பேட், போத் ஆர் பேட். பட் திஸ் பேட் டினோட்ஸ் எ வுட்டன் பீஸ், எ வுட்டன் பீஸ், a piece of wood for striking the ball. இந்த பேட் எதமா குறிக்குது? இந்த பேட் பால் அடிக்கிற பேட்ட குறிக்குது. இதோட ப்ரனன்சியேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட், ஆட். This is the right pronunciation for that. Bat. So, same word, same pronunciation. Same word, that means same spelling, same pronunciation. சேம் சவுண்ட் இருக்கு, சேம் ஸ்பெல்லிங் இருக்கு, பட் டிஃபரெண்ட் மீனிங். இந்த இடத்துல இது என்னது? கிரிக்கெட் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் மட்டை. இட் இஸ் உட்டன் பீஸ் டு ஸ்ட்ரைக் பால். இங்க இது என்ன இது பண்ணோம்? வவ்வால், வவ்வால். சோ மீனிங் பாத்தீங்களா, மீனிங்ஸ் மட்டும் மாறுது. திரும்ப சொல்றேன், சேம் ப்ரனன்சியேஷன், சேம் ஸ்பெல்லிங், பட் டிஃபரெண்ட் மீனிங். அப்படி இருந்தா இதுக்கு பேர் என்னமா? ஹோமோனிம்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 7, வி ஹாவ் 6 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஹியர் வி ஹாவ் சீன் ஆல் திஸ் எக்ஸாம்பிள் வித் விவிட் போட்டோஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த தீம் வெரி வெல். நாம இதை நல்லா பார்த்துட்டோம், அதனால உங்களுக்கு ஹோமோனிம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஸ்லைடுக்கு போறோம், பாருங்க. ஹோமோனிம்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் சவுண்ட், சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங். அப்போ சவுண்ட் எப்படி இருக்கும்? நம்ம வாசிக்கும் போது ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம், ஒரே மாதிரி தான் சவுண்டு கொடுப்போம், ஆனா அதுக்கு ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா டிஃபரெண்டான மீனிங் தரும். அப்படி என்னென்ன ஹோமோனிம்ஸ்ல பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பார்த்தோம், கிரிக்கெட் பார்த்தோம். கிரிக்கெட் ஒரு கேம், எ கேம், அன் இன்செக்ட்.
cricket is a game, and another meaning, cricket is an insect. Bank, another homonyms word is bank. Bank is an institute. Bank is an institution where one can save and borrow money. Bank is an institution where one can save and borrow money. The another one, bank. This river bank. That river bank is an edge of river or lake. Edge of river. Edge of river na unakku puriyum. River oda and the karai. Next, will. Will abdin sonna wish, desire. Abdin English la another, it has another meaning. That means wish or desire. In Tamil it is will. Will. Will is a modal. So it is used to express future tense. நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றதுக்காக வில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க். பார்க் இஸ் அ சேம் வேர்ட். பாருங்க, பார்க் ஷார்ட் லவுட் சவுண்ட் பை அ டாக். ஷார்ட் லவுட் சவுண்ட் பை அ டாக், தட் இஸ் ஆல்சோ பார்க். இந்த மரத்துக்கோட அவுட்டர் கவரிங் இருக்கலமா, த எக்ஸ்டீரியர் கவரிங் ஆஃப் த ட்ரங்க் ஆர் ட்ரீ. ஒரு மரத்தோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த இது வந்து இன் தமிழ் பட்டை, இன் இங்கிலீஷ் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் வாட்ச். வாட்ச் போர்ட்டபிள் வேரபிள் டைம் பீஸ். போர்ட்டபிள் வேரபிள் டைம் பீஸ், ஸோ கையில் அணியக்கூடிய சின்ன ஒரு டைம் காட்டும் கடிகாரம். அது இந்த வாட்ச் பாருங்க, நாம வந்து ஒருத்தரை பாதுகாக்கும் நோக்கத்தோட அப்சர்வ் பண்றாங்க, அதுவும் வாட்ச் தான். ஒரு டிவியை நம்ம விடாம ஏதோ ஒன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய நோக்கத்துல, ஏதாவது ஒன்ன கிரகிக்கணும்ன்ற நோக்கத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே வாட்ச் தான். டிவியை நம்ம எதுக்காக பாக்குறோம், அதுல என்னதான் வருது, அந்த நாடகத்துல என்னதான் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நம்ம வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம், அதுக்காக தான் இதை பாக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் அ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபார் ஹோமோனிம்ஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோனிம்ஸ், பேட். Bat has, bat has same spelling. In the bat ko idha spelling, in the bat ko idha spelling. In the bat oda pronunciation bat da, in the bat oda pronunciation bat da. Ana meaning mattum paarenga, idhukku vandu cricket vilaiyattil payanpaduthappadum mattai nu peru, adhukku vandu vowwal appdin peru. In Tamil it has mattai, that has vowwal. A flying mammal. Bat is a flying mammal. Here a piece of wood for striking the ball. A piece of wood for striking a ball. இவ்வளவுதான் இருக்கு மீனிங். இப்போ நம்ம ஹோமோனிம்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Shall I ask you some question in homonyms? Students, are you ready? Shall I ask you? Are you there? Students, tell me whether you are there or not. Okay. Okay, okay. Okay, I will continue my class. Here, homophones. Homophones are words with a similar sound but different spelling and meaning. You have to understand what I am saying. It's okay. Students, what is the difference between homonyms and homophones? Homophones are words with a similar sound. Similar sound. It has similar sound but different spelling, different meaning. Same the sound தான் ஒரே மாதிரி சொல்லுவோம், ஆனா ஸ்பெல்லிங்கும் வேறையா இருக்கும், மீனிங்கும் வேறையா இருக்கும். ஹோமோனிம்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு, ஸ்பெல்லிங் ஒன்னு தான், சவுண்ட் ஒன்னு தான், இது மட்டும்தான் வேறையா இருந்துச்சு. இது அப்படி இல்லை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 7 யூ ஹாவ் டு அண்டர்லைன் இட். ஹோமோஃபோன்ஸ், சிமிலர் சவுண்ட், டிஃபரன்ட் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங். இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஹியர் த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் யுவர் புக், ஐஎன் இன். ஐஎன் இன். இன் இஸ் அ ப்ரிபோசிஷன். இன் இஸ் அ ப்ரிபோசிஷன். But here is a in. இந்த இன்னுக்கு பேரும் அப்படிதான்.
H-O-M-O-F-O-N-I-N-N. ரெண்டு எண் இருக்கு, உங்க புக்ல இல்ல. யூ ஹாவ் டு ரைட் டவுன், கன்சல்ட் அ டிக்ஷனரி டு ஃபைண்ட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க டிக்ஷனரியை நீங்க ரெஃபர் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. நாங்க ஸோ இங்க கொடுத்துருக்கிறது உங்க புக்ல இன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதுக்கான பேரலல் வேர்டு எழுதியிருக்கேன், தட் இஸ் இன். இந்த இன்னுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வழி போக்குறா, நீங்க எங்கேயாவது பயணம் போனீங்க அப்படின்னா, அந்த டிராவல்ல உங்களுக்கு மதுவோ சாப்பாடோ உணவோ தங்குறதுக்கு இடமோ கொடுக்கக்கூடிய சத்திரம் சாவடி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் தான் இன். ஹோட்டல்னா பணம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இதுவும் அப்படிதான். அங்க நீங்க என்னென்ன எடுத்துக்கலாம், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுட் எடுத்துக்கலாம், ஷெல்டர் எடுத்துக்கலாம், இப்படி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டையுமே நீங்க டிஃபரெண்ட் பண்ணிக்கோங்க, புக்ல இது இல்லை. ஐ எம் கிவிங் யூ. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சேம் ப்ரனன்சியேஷன், இன் இன் தான், இதுவும் இன் தான், இதுவும் இன் தான், சேமா ப்ரனன்ஸ் பண்றேன், பட் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங். இட் ஹாஸ் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங். இது ப்ரிபோசிஷன், இது வந்து என்னது, சேவன். சேவன் என்னமா, சத்திரம் சாவடி மாதிரி. சேவன்னா சத்திரம் சாவடி மாதிரி. ஓகே, ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல். நெக்ஸ்ட் பி. பி இஸ் அ வேர்ப், யூ நோ வெரி வெல். பி இஸ் அ ஆக்சிலரி வேர்ப், பி இஸ் அன் ஆக்சிலரி வேர்ப். தட் மீன்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பி? Bee means exist. But here it is an insect. It is an insect. So same pronunciation, bee, bee. It is also bee, it's also bee. But it has, it is a verb. It has a different spelling. Same pronunciation. இதையும் bee னு தான் வாசிப்போம், இதையும் bee னு தான் வாசிப்போம். ஆனா இந்த bee வந்து verb, இந்த bee வந்து insect. I hope you will understand. இந்த பி வேர்பல், அந்த பி வந்து இன்செக்ட். சோ நெக்ஸ்ட் ஒன், டூ டூ. உன் புக்ல இல்லம்மா, எழுதிக்கோங்க. டூ டூ. சோ ஹியர் திஸ் டூ இஸ் அ ப்ரிபோசிஷன், தட் டூ இஸ் அட்வெர்ப். ரெண்டோட ப்ரொனன்சியேஷன் எப்படிதாமா இருக்கு, சேமா தான் இருக்கு. இதோட இதையும் டூனு தான் சொல்லுவோம், இதையும் டூனு தான் சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ ஹேவ் த சேம் ப்ரொனன்சியேஷன், பட் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங். இங்க பாருங்க, ஒரு ஓ இருக்கு, இங்க ரெண்டு ஓ இருக்கு. ஸோ ஹோமோஃபோனுக்கும் ஹோமோனிம்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுக்கு மீனிங் என்னன்னா, இது ஒரு ப்ரிபோசிஷன், ஆனா இங்க இது ஒரு அட்வெர்ப். இதுக்கு மீனிங் என்னன்னா, ஆல்சோ அல்லது அஸ்வெல், அடிஷ்னலின்னு அர்த்தம். இந்த டூக்கு என்னமா மீனிங், ஆல்சோ அஸ்வெல் அடிஷ்னலின் மீனிங். ஓகேவா? இந்த இடத்துல சோ டைரக்ஷன், இந்த ப்ரிபோஷன் எதுக்கு பயன்படும், டைரக்ஷன் காட்டக்கூடிய ஒரு ப்ரிபோசிஷன். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், டூ டூ சேம் ஸ்பெல்லிங், ஐ எம் சோ சாரி, டூ டூ சேம் ப்ரனன்சியேஷன், தட் மீன்ஸ் சேம் சவுண்ட். டூ ஹேவ் சேம் சவுண்ட், திஸ் டூ ஹேவ் சேம் சவுண்ட். ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம், ஆனால் ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் பாருங்க வித்தியாசம் இருக்கு, மீனிங்லையும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டூ டூ. இந்த மூணுமே டூ தான், எல்லாமே டூ தான். நம்ம இப்ப பாக்குற எல்லாமே என்னதான், டூ தான். இதுக்கான ப்ரனன்சியேஷன் என்னதான், இதுக்கும் டூ தான், இதுக்கும் டூ தான், இதுக்கும் டூ தான். இந்த இடத்துல இந்த டூக்கு ஸ்பெல்லிங் பாரு, இந்த வேற டூ, இது வேற டூ, இது வேற டூ. இந்த டூ எதுக்கு சொல்லும், ப்ரிபோசிஷன் இண்டிகேட் டைரக்ஷன், பொசிஷன் அண்ட் ரிசல்ட். இந்த டூ எது பண்ணும், அடிஷன், ஆடிஷன் அல்லது ஆல்சோன்னு சொல்றதுக்கு பயன்படும். இந்த டூ என்ன பண்ணா, மோர் தென் ஒன் அப்படின்னா என்னது, ரெண்டு, இது ரெண்டு, இது அதிகமாக, இது அந்த சைடு இந்த சைடு டைரக்ஷன் சொல்றதுக்கு. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வாட், வாட். இதையும் வாட்ன்னு தான் சொல்றோம், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நாம என்ன பண்ணுவோம், வாட்ன்னு தான் சொல்லுவோம், இதையும் நாம வாட்ன்னு தான் சொல்லுவோம். W-A-T-T, what, W-H-A-T, what. இந்த வாட் வந்து என்னமா, டு யூ நோ வாட் இஸ் திஸ், டிரைவ்டு யூனிட் ஆஃப் பவர். திஸ் வாட் இஸ் யூனிட் ஆஃப் பவர், யூனிட் ஆஃப் பவர். இந்த வாட் எதுக்குமா பயன்படும்,
ஃபார் ஆஸ்கிங் டெஸ்டிங் கேள்வி கேட்கும்போது பயன்படுவோம். கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னு கேட்க. இதே கரண்டோட இதை பத்தி சொல்றதுக்கு வாட் சொல்லுவோம். சோ சேம் ப்ரொனன்சியேஷன் பாருங்க, இந்த வாட்டுக்கும் இந்த வாட்டுக்கும் சேம் சவுண்ட் தான். திஸ் இஸ் ஆல்சோ வாட், திஸ் இஸ் ஆல்சோ வாட். இந்த வாட் சொன்னீங்கன்னா யூனிட் ஆஃப் பவர், இந்த வாட் சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னு அர்த்தம். டர்ன் ஆஃப் யுவர் மைக்ரோஃபோன், செக்ஷன் ஆஃப். நெக்ஸ்ட் ரைட், நெக்ஸ்ட் ரைட், RIGHT, right. RIGHT, right. You know what is it? Right means correctness. Meaning வந்து correctness. Right means correctness. What is the meaning of RITE, right? மதம் சடங்கு. A religious, a religious custom. ரிலிஜியஸ் கஸ்டம். நம்ம வீட்டுல எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்கல்ல, அது ரைட் மீன்ஸ் சடங்கு. பண்றாங்களோ அங்க ஏதோ சடங்கு மாதிரி. சோ திஸ் ரைட் ஹேஸ், திஸ் ரைட் அண்ட் தட் ரைட், போத் ரைட்ஸ் ஹேஸ் சேம் சவுண்ட். இந்த ரைட்டுக்கும் அந்த ரைட்டுக்கும் சேம் சவுண்டு தான். ஆனா இந்த ரைட்டுக்கு கரெக்ட்னஸ் ஒரு மீனிங் இருந்தா அந்த ரைட்டுக்கு மத சடங்கு, ஏ ரிலிஜியஸ் கஸ்டம் அப்படின்னு அர்த்தம். உங்க புக்ல இல்ல எழுதிக்கோங்க. ஹியர் த விவிட் பிக்சர் ஃபார் யூ. ரைட், யூ வேர் ரைட் அபவுட் இட் ரெய்னிங். இந்த ரைட்டுக்கு என்ன அர்த்தம்? ஹி இஸ் கோயிங் டு ரைட் அ புக். அந்த ரைட்டுக்கு என்ன அர்த்தம்? இப்போ மூணு ரைட்டையுமே பாருங்க, எவ்வளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஸ்பெல்லிங் இருக்குன்னு. இந்த ரைட்டுக்கு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, அந்த ரைட்டுக்கு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, இந்த தேர்ட் ஒன் ரைட்டுக்கும் வேற ஸ்பெல்லிங் இருக்கு. ஆனா மூணுமே வேற வேற. முதல் ஒன்னுல நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஒன்ல எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மூணாவது ஒன்ல நமக்கு ரிலீஜியஸ் பிராக்டிஸ், குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து புண்ணியதானம் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பு விழா சொல்லுவாங்க, காது குத்துதல் சொல்லுவாங்க, அப்புறம் ஏதோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்ம இதுல உண்டு. அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஆர்ஐடி, ரைட். நெக்ஸ்ட் வேர், WERE, வேர் மட்டும்தான் உங்களுடைய புக்ல இருக்கு. மத்த நிறைய எவ்வளவு ஹோமோபோன்ஸ் வேர்ட்ஸ் பேரலா இருக்குன்றத கொடுத்திருக்கேன், எழுதிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ரைட் டவுன் திஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் யுவர் நோட்ஸ். வேர் இட் இண்டிகேட்ஸ் த லொகேஷன் ஆஃப் அ பர்சன் பிளேஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் வேர் எதுக்கு யூஸ் ஆகுது? லொகேஷன் ஆஃப் அ பர்சன், ஒருத்தர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு. செகண்ட் வந்து விஆர் அப்படிங்கிற ஒரு இதோட கான்ட்ராக்ஷன் ஃபார்மெட் தான் அது. அதாவது என்னன்னா சுருக்கம், விஆர் அப்படின்றத சுருக்கம் தான் இந்த வேர். அடுத்து ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். மூணாவது வேர் பாருங்க, விஇஆர்இ, வேர். இது வந்து என்னன்னா ஏஆர்இஆர் அப்படிங்கறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். அடுத்து ஒரு வேர் இருக்கு, அந்த வேர் அப்படின்னா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கோ, துணி போட்டுக்கோன்னு உங்க மம்மி சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த வேர். சோ WHERE, வேர். WE அப்போஸ்ட்ரோபி ஆர்இ, வேர். WERE, வேர். WEARE, வேர். மூணுக்குமே சேம் சவுண்டு தான் வேர்னு. ஆனா நாலுக்குமே வேற வேற ஸ்பெல்லிங் இருக்கு, வேற வேற மீனிங் இருக்கு. ஸோ இப்போ ஒரே மாதிரி சவுண்டு கொடுத்து வேற ஸ்பெல்லிங் வேற மீனிங் கொடுத்தா ஹோமோஃபோன்ஸ், ஒரே மாதிரி சவுண்டை கொடுத்து ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கை கொடுத்து வேற மீனிங் கொடுத்தா ஹோமோனிம்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுக்கு பிக்சரோட இருக்கு. த ஷீப், we are eating the grass in the field. இங்க பாருங்க, where to go, எங்க போறது. where the smart shoot, அந்த ஷூட்ட போட்டுக்கோ. இங்க பாருங்க, we are going, நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி. சோ எல்லாத்துலயுமே வேற வேற மீனிங். நெக்ஸ்ட் bear, bear. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் bear, bear? இந்த பேருக்கு என்ன மீனிங்னா வெறும் உடம்புன்னு அர்த்தம். எல்லாருமே பியர் கரடின்னு சொல்லி படிக்கிறீங்க, டெடி பியர்னு, அது தப்புமா? டெடி பியர், பியர்னு தான் சொல்லுவாங்களே தவிர நாட் அ பேர், பியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? பியர், இய அப்படின்னு ஒரு சவுண்டு, பியர். ஸோ பியர் அப்படின்னா வெறும் உடம்புன்னு அர்த்தம். அல்லது அமனம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிர்வாணம், மூடாம இருக்கிறது பேர். அதே பேர் தான் இந்த கரடிக்கும் வரும். ஸோ பாருங்க,
வேர்டிங் தான் உங்களுக்கு மாற்றம். ஸ்பெல்லிங் பாத்தீங்களா, ப்ரனன்சியேஷன் சேம் சவுண்ட் தான், இதுக்கு வேற ஸ்பெல்லிங் இருக்கு, இதுக்கு வேற ஸ்பெல்லிங் இருக்கு. சோ இட் ஹேஸ் அ டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், இட் ஹேஸ் ஆல்சோ டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், பட் மீனிங் ஆல்சோ டிஃபரெண்ட். ஸ்பெல்லிங் டிஃபரெண்ட், மீனிங் டிஃபரெண்ட், பட் சவுண்ட் மட்டும் சேம் சவுண்ட். சேம் சவுண்ட் பேர் பட் டிஃபரெண்ட் different spelling meaning, different spelling and meaning, that is homophone, that is homophones, that is homophones. I hope you will understand. ஒரே மாதிரி சவுண்ட் கொடுக்கும், டிஃபரெண்டான ஸ்பெல்லிங் டிஃபரெண்டான மீனிங் வச்சிருக்கிறதா ஹோமோஃபோன்ஸ். பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பேர் பேர். ஜஸ்ட் காப்பிட் இட் இன் யுவர் நோட் ஆர் புக். ஹியர் ஐ எம் ஷோயிங் சம் சென்டென்சஸ் டு. ஹியர் ஹர்டு ஹர்டு ஹர்டு, தட் மீன்ஸ் ஒரு ஹர்டுக்கு என்ன அர்த்தம், எ லார்ஜ் குரூப் ஆஃப் அனிமல். அனிமல்ஸ் வந்து கால்நடை கூட்டத்துக்கு ஹர்டு அப்படின்னு பேரு, காதால கேக்குறதுக்கும் ஹர்ட் அப்படின்னு பேரு. சோ சென்டென்ஸும் இருக்கு, யூ ஹாவ் டு ரைட் டவுன். இந்த ஹர்டுக்கும் காதால கேக்குறதுன்னு பேரு, இந்த ஹர்டுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஹர்டுக்கு அனிமல் கால்நடை கூட்டம்னு, மேல இருக்க ஹெச்இஆர்டி ஹர்டுக்கு வந்து கால்நடை கூட்டம்னு பேரு, கீழே இருக்க ஹெச்இஏஆர்டி ஹர்டுக்கு என்ன அர்த்தம்னா காதால கேளுன்னு அர்த்தம். பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஹர்டு கால்நடை கூட்டமா இருக்கா, இந்த ஹர்டில் பாருங்க காதால கேளு, ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம கேட்கறது. ஐ ஹர்ட் அ சாங், ஹாவ் யூ ஹர்ட் அ நியூ சாங், தே ஹர்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இருக்கு. இங்க பாருங்க, தேவர் ஹர்ட் ஆஃப் அ ஷீப் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம், மூவ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் டுகெதர், அனிமல்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா நகண்டு போறதை தான் ஹர்டுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன் இன் யுவர் இங்கிலீஷ் புக். த்ரோன் pronunciation, thrown. This is also thrown, that is also thrown. இந்த த்ரோனுக்கு என்ன அர்த்தம், தூக்கி போடுறது. அந்த த்ரோனுக்கு என்ன அர்த்தம், அரசா முடிசூட்டிக்கிறது. இந்த த்ரோனுக்கு என்ன அர்த்தம், கிரவுண்டில் தூக்கி போடுறது எதையாவது. அந்த த்ரோனுக்கு என்ன அர்த்தம்னா முடியாட்சின்னு தான் சொல்லுவாங்களே, அந்த கிரீடம் மாதிரி ஆட்சி அதிகாரங்களை ஏற்கிறது, ஒரு பதவி மாதிரி வர்றது. ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோமோனோம்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் வெரி வெல். உங்களுடைய புக் நம்பர், புக்ல பேஜ் நம்பர் 7, அதில் நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டாக பார்த்து படிங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் வெரி வெல். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, அதர்வைஸ் you can leave the class. The homework is you have to write down some things, some sentences on homophones and homonyms. Homophones na enna, homonyms appadina enna, differentiate pannikonga and the definition na mind la vechukonga and the homophone homonyms words kallame sentence eludunga. You have to write your own sentences for the words homophones and homonyms. This is the homework.